நிஜமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாக்யலட்சுமி சீரியல் போகிற பாதையை வந்து பார்த்தா நமக்கே ஒரு மாதிரி என்னடாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது இவருக்கு நெஞ்சு வலி, இவர் கால் பண்ணுறாரு, ராதிகா எடுக்கல, ராதிகாவோட அம்மா எடுக்கல, உடனே அவர் வந்து பாக்யாவை கால் பண்ணால் பாக்யா உடனே வந்து எடுத்து அவர் வந்து பேசினதை கண்டுபிடிச்சி இவங்களே வந்து மற்றவங்களாம் எழுப்புறான்னு பார்த்தா யாரும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கார் எடுத்து கடை கடை கடன் கிளம்பி போய் கோபி எங்கே மயங்கி விழுந்திருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஒரு ஆம்புலன்ஸை வர வச்சு உடனடியாக அவரை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க. ஆனால் நைட்டே எல்லாட்டி சொல்ல வேணாம்னு எழில் வந்தவர்கிட்டையும் சொல்லிவிட்டு யாருமே இப்போதைக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொன்னது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ராதிகா அவர் எங்கேயோ குடிச்சு தான் மட்டையாக இருப்பார், அதனால் அவரெல்லாம் வந்து ஃபோன் பண்ணால் கூட எடுக்க வேணாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையிலையும் ஆகிடுது, எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க, ஈஸ்வரி ஈஸ்வரி எல்லாம் கிளம்பி வந்துடுறாங்க. நான் ஏற்ற விட்டு இருக்க ராதிகாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு இப்போ உயிரை காப்பாற்றியாச்சு, ஆனால் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும், பிளாக் இருக்குது அப்படிங்கிறாங்க. முதல்ல ஈஸ்வரி வேணாங்கிறாங்க, அதுக்கப்புறம் இல்லை வேறு வழியில் போட்டே தீரணும்னா ஒய்ஃப் தான் சைன் பண்ணணும் அப்படின்னா நான் ஒய்ஃப் இல்லைங்கிறத வாக்கியா சொல்லணும், ஆனால் வந்து நீயே கையெழுத்து போடு, நீயே கையெழுத்து போடுங்கிறாங்க ஈஸ்வரி. உடனே வந்து அவங்கள்ட்ட சொல்லணும் வேணா அவள்கிட்ட ஒன்று சொல்ல வேணாம், அவரால் தான் இப்படி ஆயிருக்குங்கிறாங்க. என்னடா பேசுகிறீங்க, லாஜிக்கே இல்லாமங்கிற மாதிரி தான் நமக்கு திருப்பி திருப்பி இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவில் வந்து இப்போ இவங்க நடத்துகிறதா வந்து பார்த்தா நம்ம தான் ஒய்ஃபுன்னு சைன் பண்ணால் உடனே வந்து என் பிள்ளைய வீட்டு கூட்டு போகிறேன்னு இவங்க கூட்டு போக, திருப்பி ராதிகா இருந்த வீட்டு கிளம்பி வர, திருப்பி அதை வச்சு பிரச்சனையாக இல்லைனா இந்த தடவை வந்து ராதிகா நானும் திருப்பி வரல, அதனால் எனக்கு வேணாம் வேணான்னு சொல்ல, இதெல்லாத்தையும் வச்சு ஒரு காரணமாக வச்சு கோபி திருந்திட்டாரு பாக்கியா கூட கட்டி வைக்கலாம்னா இதுக்கப்புறம் இந்த கதையை இப்படி எடுத்து போய் இவ்வளோ கேவலமான ஒரு ஆளுக்கு திருப்பி மனம் திருந்தி வந்துட்டார், அதனால் வந்து ராதிகா மேலே தப்புன்னு கதையை கொண்டு போகலாம் நமக்கே ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.